வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து காக்கி சட்டை ஸ்பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. காக்கி சட்டை 1, 2, 3 சக்ஸஸ் பண்ணதன் காரணமாக பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை 4 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிங்க. சரியா, இந்த டெஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 27/11/2022 வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைம் வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிற பொறுத்து தான் உங்கள் சக்ஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ண தரணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவே போதும். அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கொஸ்டின் நீங்கள் படித்தவே நீ என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அது ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய் தான். வெறும் 100 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணவே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், பிசி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். சரியா, இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்க நம்ம டெஸ்ட் பேஜ் சீரீஸில் போட்டுகிட்டு இருக்கிற 7th இருக்கிற சைக்காலஜி 7th ஓவராலுக்கு சைக்காலஜி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, இதுக்கான பார்த்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, துணி பூ வெள்ளை, துணி பூ வெள்ளை, இதில் எது வந்து சரியாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நான் ஃபஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை, வெள்ளைன்றது வந்துன்னா நான் சண்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட், வெள்ளைன்றது சண்டர் பண்ணிக்கிறேன். வெள்ளையில் என்ன இருக்குது, சில பூக்கள் வந்து என்ன இருக்கும் வெள்ளையாக இருக்கும், சில பூக்கள் வந்து வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில துணிகள் என்ன இருக்குது வெள்ளை, ட்ரெஸ்ஸும் சில துணிகள் வந்து வெள்ளையாக இருக்கும். அப்போ இந்த டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி டயக்ராமு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆப்ஷன் டியில் வச்சுருங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டின்னு தானே அது சரியான விடை, ஆப்ஷன் டி சரியான விடை. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், சிறைச்சாலை காவல் நிலையம் நீதிமன்றம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் இது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே என்ன வச்சிருப்பேன்னு பார்த்தா ஜெயில் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஜெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக மீன் பண்ணிட்டு ஆன்சர் போட்டீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்னோட ஆன்சர் வந்து தப்பாகிடும், ஒரு மார்க் உங்களை விட்டு போயிடும். சரியா, அதனால் என்ன பண்ணுங்கள், சிறைச்சாலை தண்ணி, காவல் நிலையம் தண்ணி, நீதிமன்றம் தண்ணி, எல்லாமே தண்ணி தண்ணி தான், ஒன்றோட ஒன்று இன்டர்லேட்டட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னது ஆப்ஷன் டி வந்து தான் சரியான இமேஜ், ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அப்படின்னு இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மணி நிமிடம் நொடி, மணி நிமிடம் நொடி, இது பார்த்தோன்னா ஈஸியாக பண்ணி வச்சிடலாம், ஈஸியாக வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு செகண்ட் இருக்குது. அந்த செகண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன மாறுது, நிமிஷமாக மாறுது. செகண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிமிஷமாக மாறுது. 60 நிமிஷம் ஒன்றா சேர்ந்து என்ன மாறுது, ஒரு மணியாக மாறுது. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இமேஜ் தான் கரெக்ட். இந்த மாதிரி எந்த இமேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் டி வந்து தான் சரியான விடை. சரிங்களா, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா அடுத்த டைப், இது வந்து அடுத்த டைப் வென் டயக்ராம் தான், இதுவுமே வென் டயக்ராமில் தான் வரும். வென் டயக்ராமில் அடுத்த டைம், இது வந்து டயக்ராம் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஏற்கனவே பார்த்து இந்த இந்த டைப் கொஸ்டின்ஸ் பாருங்கள், இந்த டைப் கொஸ்டின்ஸும் இதுவுமே ரெண்டுமே ஓரளவுக்கு சேமான கொஸ்டின்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தோன்னா 3 கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஆப்ஷனில் வந்து எல்லாமே டயக்ராம் வச்சு, ஆப்ஷனில் வந்து டயக்ராம் வச்சுருக்காங்க. டயக்ராமில் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண போகிற, இந்த சூஸ் பண்ண போகிற. பட் இந்த டைப்பில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, எழுத்துக்கள் எல்லாமே எழுத்துக்களாக தான் இருக்குது. எழுத்துக்கள் இருந்து நீ ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணு பார்த்தேன், டயக்ராம் போட்டால் மட்டும்தான் பண்ண முடியும். டயக்ராம் வரைத்து ரொம்ப 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 சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா பண்ண முடியாது, சிம்பிளாக யோசித்தால் மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா, பாருங்கள், கூற்று 1, எல்லா நாற்காலிகளும் மரங்களாக உள்ளன. நான் எப்படி டயக்ராம் வரையணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சம் போட்டு போயிடலாம். சரியா, எல்லா நாற்காலிகளும் மரங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லுங்கள். எல்லா நாற்காலிகளும், இது வந்து நாற்காலி, எல்லா நாற்காலிகளும் மரங்களாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா எல்லா மேசைகளும் மரங்களாக உள்ளன. எல்லா மேசைகளும் என்னவாக தான் இருக்குது, எல்லா மேசைகளும் மரங்களாக தான் இருக்குது. எல்லா மேசையும் என்ன ஆகுது, மரங்களாக தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஓட்டம், அதுக்குள்ளே ரெண்டு சின்ன ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சரிங்களா, இப்போ என்ன சின்ன முடிவுகள்லாம் சொல்கிறானாக்கா, எல்லா மேசைகளும் நாற்காலியாக உள்ளன, எல்லா மேசைகளும் நாற்காலிகளாக உள்ளன அப்படின்னு சொல்கிறான். எல்லா மேசைகளும் மரங்களாக, இது வந்து மரம், இது வந்து பார்த்தோன்னா மேசை, இது வந்து மேசை அப்படின்னா சொல்கிறாங்க. எல்லா மேசைகளும் நாற்காலிகளாக உள்ளன. மேசை எங்கே இருக்குது, நாற்காலி எங்கே இருக்குது, ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த கூற்று வந்து இந்த முடிவு வந்து தவறான முடிவு. நெக்ஸ்ட் நம்ம சொல்கிறாங்கன்னா சில மரங்களும் நாற்காலியாக உள்ளன, சில மரங்களும் நாற்காலியாக. இந்த மாதிரி பார்த்தோன்னா வட்டத்தில் பெரிய ஓட்டம் இருக்குது அப்படின்னு மேலேருந்து உள்ளவர் பார்த்தோன்னா சில அப்படின்னா கரெக்டு. அப்போ வந்து பார்த்தீங்க சில மரங்கள் வந்து என்ன இருக்கும், நாற்காலியாகவும் இருக்கும், சில மரங்கள் வந்து மேசைகளாகவும் இருக்கும், சில மரங்கள் வந்து நாற்காலியாகவும் இருக்கும், சில மரங்கள் வந்து மேசைகளாகவும் இருக்கும். அப்போ சில மரங்களும் நாற்காலியாக உள்ளன்னு சொல்லும்போது இந்த கூற்று வந்து இந்த முடிவு வந்து சரி, இந்த முடிவு வந்து சரியான முடிவு. நெக்ஸ்ட் பாருங்க, எந்த நாற்காலியும் மரங்களாக இல்லை, எந்த நாற்காலியும் மரங்களாக இல்லைன்னு சொல்றான். எல்லா நாற்காலியும் என்னவா தான் இருக்குது, மரமாக தான் இருக்குது. அப்போ இது வந்து தவறு, இது வந்து தவறான முடிவு. நெக்ஸ்ட், எல்லா மேசையும் மரங்களாக உள்ளன, எல்லா மேசையும் மரங்களாக உள்ளன. இங்கே
மேச இருக்குது. எல்லா மேசும் என்னவாக தான் இருக்குது, மரமாக தான் இருக்குது. அதை இங்கே சொல்லுங்கள், எல்லா மேசைகளும் மரங்களாக உள்ளோன்னு தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவுமே சரி தான். இப்போ ஆப்ஷன் அப்படி ஆன்சர் எதுன்னு பார்த்தோன்னாக்கா, முடிவு 2 மற்றும் 4 சரி, முடிவு 2 மற்றும் 4 சரின்றதான் முடிவு. சரியா இந்த சம் பாருங்கள், கம்பல்சரி பார்த்தோன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து இதில் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாத பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், எந்த பேனாவும் நாணயமாக இல்லை. எந்த பேனாவும் நாணயமாக இல்லை. ஃபஸ்ட் நான் சொல்கிறேன், எந்த பேனாவும் நாணயமாக இல்லை. பேனா தண்ணி, நாணயம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் சொல்கிறாங்க, எல்லா நாணயமும் கடிகாரமாக உள்ளது. எல்லா நாணயமும் கடிகாரமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கான். எல்லா நாணயமும் கடிகாரமாக உள்ளது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்க, ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற கான்செப்டை டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறா, ட்ரா பண்ணிவிட்டு அவங்க டயக்ராம் வந்துருப்போது. டயக்ராம் பார்த்து ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். முடிவுகள் சொல்கிறாங்க, எல்லா கடிகாரமும் பேனாக உள்ளது. எல்லா கடிகாரமும் பேனாக உள்ளதுனா கடிகாரம் இங்கே இருக்குது, பேனாக இங்கே இருக்குது, ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. அப்படின்னா அது வந்து தவறு, இந்த முடிவு வந்து தவறான முடிவு. சில நாணயம் கடிகாரமாக உள்ளது. சில நாணயம் கடிகாரமாக உள்ளது. இங்கிருந்து பார்க்கும்போது சில நாணயம் கடிகாரமாக உள்ளது, எல்லா நாணயம் கடிகாரமாக உள்ளது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரி, சில நாணயம் சரி, எல்லா நாணயமும் தான் இருக்கும், கடிகாரமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, எந்த நாணயமும் பேனாவாக இல்லை. எந்த நாணயமும் பேனாவாக இல்லை. இதுவும் சரி தான், இதுவுமே சரியான முடிவு தான். நெக்ஸ்ட் பாருங்கள், சில பேனாக்கள் நாணயமாக உள்ளன. சில பேனாக்கள் நாணயமாக உள்ளன, பேனா இங்கே இருக்குது, நாணயம் இங்கே இருக்குது, ரெண்டுமே சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த முடிவும் அது தவறு, இந்த முடிவும் தவறு தான். அப்போ ஆம்சர் பார்த்தீங்கன்னா எது ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2, 3 மட்டும் சரியாக இருக்குது. அப்போ முடிவு 2 மற்றும் 3 சரி, முடிவு 2 மற்றும் 3 சரின்றதான் சரியான விடை சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 66, கூற்று மொத்தம் ஏற்கனவே பார்த்தது வந்து 2 கூற்று பார்த்தோம். இப்போ 3 கூற்று டைப்பில் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் டைப் கொடுத்துருக்காங்க. சில பறவைகள் விலங்குகளாக உள்ளன. சில பறவைகள் நல்லா பாருங்கள், எல்லா பறவைன்னு கொடுக்கல, சில பறவைகள் சொல்லியிருக்கான். அப்போ வந்து பறவைகள் சொன்னால் சில, இது வந்து பறவைகள், பறவைகள் வந்து பார்த்தோன்னா சில பறவைகள் விலங்குகளாக உள்ளன. சில பறவைகள் வந்து விலங்குகளாக உள்ளன. இந்த இடத்துல சில பறவைகள் சொல்லுங்கள், இடத்துல வந்துடும். சில பறவைகள் வந்து விலங்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் சொல்கிறாங்க, சில விலங்குகள் மனிதர்களாக உள்ளன. சில விலங்குகள் வந்து மனிதர்களாக உள்ளன, சில பறவைகள் மனிதர்களாக உள்ளன அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் சேர்த்தாப்புல இந்த இடத்துல காமனாக வந்துடும். இந்த இடத்துல வந்து காமனாக சேர்ந்தாப்புல வந்துடும். இது வந்து மனிதர்கள், இது வந்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கான்செப்ட், நீங்கள் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் உன்னால் ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். டயக்ராம் கன்வெர்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து இதுலேருந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் கிட்டத்தட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் 100% உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், முடிவுக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு கூற்றுக்கு ஏற்ற மாதிரி டயக்ராம் உறைஞ்சாச்சு. அடுத்தான் சொல்கிறாங்க, எல்லா பறவைகளும் மனிதர்களாக உள்ளன அப்படின்றான். எல்லா பறவையும் மனுஷனாக இல்லை, சில பறவைகள் தான் இருக்காங்க மனுஷனாக இருக்கும். அப்போ இது வந்து தவறு, இந்த கூற்று வந்து தவறு. நெக்ஸ்ட்டு, எந்த மனிதர்களும் விலங்குகளாக இல்லை. எந்த மனிதன் விலங்குகள் இல்லை, சில மனிதர்கள் இருக்காங்க விலங்காக இருக்காங்க, சில மனிதர்கள் வந்து விலங்காக இருக்காங்க. ஏன்னா சில விலங்குகள் மனிதராக உள்ளன கொடுத்துருக்கான். அப்போ எந்த மனிதர் விலங்குகள் இருக்கும்போது இதுவும் தவறு, இந்த கூற்றும் தவறான கூற்று. நெக்ஸ்ட்டு, சில மனிதர்கள் பறவைகளாக உள்ளனர். சில மனிதர்கள் வந்து பறவை இருக்குன்னு சொல்கிறாங்க. சில மனுஷன் வந்து பறவை இருக்கான், ஆமாம் ரைட்டு தான், சில மனுஷன் வந்து பறவை இருக்கிறாங்க தான். நெக்ஸ்ட் வந்து, சில விலங்குகள் பறவைகளாக இல்லை. சில விலங்குகள் வந்து பறவைகளாக இல்லைன்றான். இங்கே சில விலங்குகள் பறவைகளாக இருக்குது அப்போனா இதுவுமே தவறு தான், இதுவுமே தவறாக தான் இருக்குது. இப்போ ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, முடிவு 3 மட்டும் சரி, ஆப்ஷன் சி, முடிவு 3 மட்டும் சரின்றதான் சரியான விடை சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 67, 6.5, 8.5, 7.5, 5.5, 4.5, 9.5 இடைநிலை காண்க அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இவன் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கான். மாற்றி கொடுத்துருக்கா, நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் எடுத்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 4.5, 4.5, 5.5, 6.5, 7.5, 8.5, 9.5 அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். இந்த மாதிரி ஏறு வயசில் எழுதுனா தான் எது சென்டர் நம்பர் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மொத்தம் எத்தனை நம்பர் குத்தனை பண்ணலாம், 1, 2, 3, 4, 5, 6, மொத்தமாக 6 நம்பர் குத்துறோம். இந்தாண்ட 3 நம்பர் விட்டுரு, இந்தாண்டியா 3 நம்பர் குத்துறோம். இது ரெண்டு சென்டரில் என்ன வரும்னு பார்த்தோன்னா, 6.5, 7.5 டிகிரி என்ன வரும், 7 அப்படின்னு கிடைக்கும். 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ ஆப்ஷன் பார்த்தா என்ன ஆன்சரு, 7 என்றதான் ஆன்சர் ரைட். நிறைய பேர் நினச்சிருப்போம் இது எல்லாமே புள்ளி வச்சு வந்துக்குது, அப்போ ஆன்சர் என்ன வரும், புள்ளி வச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி போட்டிருப்பீங்க. அப்போனா கண்டிப்பாக தப்பாகிடும் சரியா, அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பாங்க,
அஞ்சு மற்றும் 45 பெருக்கு சராசரி காண்க, அஞ்சு மற்றும் 45 பெருக்கு சராசரி காண்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, சின்ன ஃபார்முலா இருக்குது, ஒன்றும் கிடையாதுங்க. பெருக்கு தரு வரிசையில் வர அதே ஃபார்முலா தான், ஒன்றுமே கிடையாது. ரூட் ஏபி, ரூட் ஏபி அப்படின்னு சொல்லி போடணும். ரூட் ஏபி, இப்போ ஏன்றது பார்த்தோன்னா அஞ்சு, பின்றது 45, அது ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், ஏ இன்ட்டு 45, அஞ்சு இன்ட்டு 45 போடுற, அஞ்சு இன்ட்டு 45 பெருக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோன்னாக்கா 525 ஐநாங்கிறதுன்னு பார்த்தோன்னாக்கா மொத்தமாக ரூட் 225 கிடைக்கும். ரூட் 225 கிடைக்கும், பெருக்குன்னா ரூட் 225 கிடைக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பான், இங்கே 225 இருப்பான், ஆப்ஷன் வந்து 225 வச்சிருப்பான். பார்த்த உடனே என்ன, நம்ம ரூட் 225 கிடச்சிருச்சு, அப்போ ஆன்சர் வந்து 225 போட்டிருப்பேன். அப்படி போட்டால் என்ன ஆகிடும், தப்பு. இப்படி போட்டால் தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ரூட்டில் இருக்குது, ரூட்டில் இருக்குது. ரூட் 225 சொல்லி என்ன வரும், 5 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிட்டே என்ன வந்து ஆன்சர் வந்து 15 ஸ்கொயர் தான் எது, 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட்டு 225. அப்போ இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் என்ன இருக்கும், 15 கிடைக்கும். ஆன்சர் வந்து 15, ஆப்ஷன் சி 15 தான் சரியான விடை, ஆப்ஷன் சி 15 தான் சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் எக்ஸாம் பாருங்கள். 5 ஆண்களின் இடையில் முறையே 50, 45, 15, 30 எழுதிவிட்டின் வீச்சு என்ன கேட்குறாங்க, இதில் கேட்குறாங்க வீச்சு தான் கேட்குறாங்க. வீச்சுனா என்ன, ஏற்கனவே பார்த்துருவோம் வீச்சுன்னு சொல்லும்போது என்ன வரும், எல் மைனஸ் எஸ், எல் மைனஸ் எஸ், எல்ன்றது பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், பெரிய எண் மைனஸ் சின்ன எண். பெரிய நம்பர் எது இதில், 50, மைனஸ் போட்டுக்கிற சின்ன நம்பர் எது இதில், 15. ரெண்டு கழிச்சா என்ன கிடைக்கும், 35 கிடைக்கும், 35 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி பார்த்தோன்னா 35 சரியான விடை, 35 சரியான விடை. இந்த சம்பளம் போடுறதுனா பண்ணத்தில ஒரு நிமிஷம்லாம் தேவையில்ல, 10 செகண்டே ரொம்ப அதிகம், 10 செகண்டே ரொம்ப அதிகம், ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 70, MMNOTWMCWWMTUMWMன்னு சொல்லிட்டேன் இந்த வார்த்தையில் முகுடு காண்கன்னு சொல்கிறான், முகுடு காண்க அப்படின்னு சொல்கிறான். முகுடு சொன்னா அது பார்த்தீங்கன்னாக்கா எந்த வார்த்தை திரும்ப திரும்ப, எந்த எழுத்தோ இல்லை எந்த எண்ணோ திரும்ப திரும்ப வருதோ அதுதான் வந்து முகுடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல முகுடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா இங்கே ரெண்டு எம் இருக்குது, ரெண்டு எம் இருக்குது, நம்ம இருக்குதுன்னா ஒன்று போகலாம். இங்கேயும் என்னது, இங்கே ஒரு எம் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 பார்த்தா மொத்தம் எம் எவ்வளோ இருக்குது, எம் பார்த்தோன்னா 6 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்ன ஊற்றுறாங்க, வேறு எண் என்ன இருக்குதா, எண்ணெலாம் இல்லை. நெக்ஸ்ட் டபுள்யூ, 1, 2, 3, 4 அப்போ டபுள்யூ பார்த்தோன்னா 4 தான் இருக்குது. அப்போ எது அதிகமாக பார்த்தோன்னா எம் தான் அதிகமாக இருக்குது, எம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கொடுத்துரு வாரத்தில் எது அதிகம், எம் தான் முகுடு, எம் தான் முகுடு. சரிங்களா, இதே மாதிரி பார்த்தோன்னாக்கா நீங்கள் டெஸ்ட் பேசி சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நம்பர் கால் பண்ணி வேறு டவுட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட உங்கள் டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து போட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு படிச்சுட்டு வந்தவே என்ன பண்ணலாம், கம்மிங் வரப்போகிற 27 நடக்க போகிற எக்ஸாமில் வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு உள்ளே போகலாம்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச்.